வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதில் நான் எதனா தவறான தகவல் தெரிவிச்சிருந்தா அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதான் எங்களுடைய ஒவ்வொரு நாளும் மங்காத தமிழுக்கு வெற்றி என்று சங்கே முழங்கு. எதிர்கால சுற்றுச்சூழலை நாசமாக்குற இந்த திட்டத்தை செயல்படுத்தணும்னு நினைக்கிறது முதல் தவறு. இப்படி ஒரு திட்டம் செயல்படுத்த போகிறாங்கன்னு தெரிஞ்சும் அதுக்கு ஒரு மாற்று திட்டம் வழங்காத மாணவர்கள் மீது இரண்டாவது தவறு. இப்படி எதனா ஒரு மாற்று திட்டம் தந்தாலும் அதை அமல்படுத்தாது இருக்கிற இந்த அரசாங்கத்துக்கு மீது மூன்றாவது தவறு. இதுமாரி எவ்வளோ தவறு தான் நம்ம செஞ்சுக்கிட்டே போவோம். மாற்று வழி காணலாம் வாங்க. மீத்தேன் எடுக்கணும் சாமி. இந்தியா ஒரு வளரும் நாடு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அது வளர்ந்து வர்றதுனால இந்தியாவுடைய எரிபொருள் தேவை அதிகமாகிட்டே போகுது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் அதிகமாக இறக்குமதி செய்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து. இதுமாரி ரொம்ப அதிகமாக வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யும்போது இதோடைய செலவு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது 63.5 பில்லியன் US டாலர். என்ன யூஎஸ் டாலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்குள்ளே எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் ரூபாயில் வாங்கும். ஆனால் ஒரு நாடு வெளிநாட்டில் எதனா வாங்கணும் யூஎஸ் டாலர் வச்சு தான் வாங்கி ஆகணும். அது எப்படி இந்தியா முழுக்க ஒரு கரன்சியோ உலகமெல்லாம் வந்து யூஎஸ் டாலர் தான். ஒரு கண்ட்ரி எப்படி வந்து வளர்ந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கணக்கிடுறாங்கன்னு வச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய டாலர் கையிருப்பு தான். நம்ம இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய செலவு இருக்குது. அதாவது இந்த எரிபொருள் வாங்கிறதுனாலே நிறைய செலவு வருது. இதை எப்படி சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. குரூட் ஆயில் வாங்குகிறாங்க, அதுக்கப்புறம் நேச்சுரல் கேஸ் வாங்குகிறாங்க. குரூட் ஆயில் 82%, நேச்சுரல் கேஸை 45% வாங்குகிறாங்க. இதெல்லாம் நேச்சுரல் கேஸ் வாங்குறத குறைக்கணும்னு நினச்ச கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா புதுசு புதுசாக திட்டங்களை செயல்படுத்த ஒரு பிளான் போடுறாங்க. இந்த பிளான் பார்த்திங்கன்னா 2006 போட தொடங்கினாங்க. இதுக்கான ஸ்டடீஸ் அதாவது இதை பற்றின படிப்புலாம் கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பித்து 2006 ஒரு செயல் திட்டம் ஒரு பிளான் மாரி ரெடி பண்ணுறாங்க. அப்போலேருந்து ட்ரை பண்ணின்னு வராங்க. மீத்தேன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் ஹைட்ரோ கார்பனை வெளியெடுக்கணும். மீத்தேனும் ஹைட்ரோ கார்பனும் ஒரே திட்டம் தான், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. பேர் தான் வேறு வேறு, ரெண்டுமே ஒன்று தான். இதுமாரி எடுக்கலான்னு சொல்லிட்டு வராங்க. மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மாணவர்களாகிய நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, இது நீங்கள் பூமியை தோண்டி தான் எடுக்கணும்னு இல்லை, வேறு வழியெலாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு. மீத்தேன் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா அதாவது எடுக்கணும்னா நம்ம முதல்ல போர் போடணும். அதாவது 1500 மீட்டர்லேருந்து 6000 மீட்டர் வரைக்கும் நல்லா ஆயமாக போர் போடணும். அப்புறமா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சைடில் கிளைகள் நேராக்கு போர் போட்டு அதுலேருந்து கிளைகளாக ஒரு போர்லாம் போடணும். அப்புறம் ஒரு கெமிக்கல் நிறைந்த வாட்டர் இல்லை கெமிக்கல் நிறைந்த ஒரு ஹை ப்ரெஷரான ஏர் உள்ளே வேகமாக விடும்போது சைடில் பாறை இடுக்குகளில் விலகியோ இல்லை வெடிச்சியோ அது உள்ளே இருக்கிற அந்த மீத்தேனானது இல்லை அந்த ஹைட்ரோ கார்பனானது வெளியே வரும். இதுதான் அந்த ப்ராசஸ். இப்படி போர் போடும் போது கொஞ்சம் கொஞ்சம் போட்டும் சைடில் போர் அந்த ரவுண்டாக நம்ம பழுப்பு போடுவோம். அதுக்கு பதில் அவங்க சிமெண்ட்டில் ஸ்லாப் மாரி அழகாக சுற்றி கட்டிக்கிட்டே போவாங்க. இதனால் கிரவுண்ட் வாட்டரும் உள்ளே வராது, வாட்டர் லெவல்லாம் கீழே போய் பாறை உள்ள அங்கேருந்து மீத்தேன் எடுப்பாங்க. இதுதான் அந்த ப்ராசஸ். கவர்மெண்ட் தான் வந்து சேஃப்டியாக இங்கே மேலேருந்து கீழே பாறை வரைக்குமே வந்து காங்கிரீட் ஸ்லாப் அமைக்கிறாங்களே, இதனால் நிலத்தடி நீரில் கலக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு சில அறிவாளிங்க நீங்கள் சொல்லுவீங்க. இதில் தான் பிரச்சனையே இருக்குது. இதுமாரி நம்ம தொடர்ச்சியான ப்ராசஸ் பண்ணும்போது அந்த காங்கிரீட் ஸ்லாப் வந்து விரிசல் விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அதிகமாக இதுமாரி ப்ராசஸ் பண்ணும்போது பூமி தகடு நகர்வு இல்லை அதுமாரி பிரச்சனைகள் ஏற்படும் போது விரிசல் ஏற்பட்டுரும். இப்படி விரிசல் ஏற்பட்டனா இந்த மீத்தேன் அல்லது ஹைட்ரோ கார்பனானது நிலத்தடி நீரில் கலந்துரும். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. கிணத்துலேயோ இல்லை போர்லேயோ நீங்கள் வேறு யாருனா எங்கன்னா குடிக்கவோ தண்ணியே குடிக்க முடியாதே, நேச்சுரல் கேஸ் கலந்துரும். அந்த தண்ணியை பற்ற வச்சாலே எரியுமே. இதுமாரியான நிறைய பாதிப்புகள் இருக்குது. இதுமாரி ஒரு கிணறு நீங்கள் தோண்டணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து 100 டேங்கர் மணல் தேவைப்படும்.
அதுக்கப்புறம் 400 டேங்கர் வாட்டர் தேவைப்படும். இது இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா 100 வீடு கட்டியே முடிச்சிடலாம். அதுமாரி இந்தமாரி ஒரு கிணறுக்கே இவ்வளோ அளவு தேவைப்படுதுன்னா இதோட அதிகமாகவே தேவைப்படும். ஒரு எடுத்துக்காட்டுக்காக நாங்கள் சொல்கிறோம். இதேமாரி 5 நாளைக்கு ஒரு 200 கிணறு ரன் பண்ணால் 5 கோடியே 66 லட்சம் நீர் லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். பார்த்துக்குங்க எவ்வளோன்னு. இதுமாரி தொடர்ச்சியாக வந்து 2000 மீத்தேன் கிணறு அமைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிறதா சொல்கிறாங்க. இதுக்கு வந்து 4 TMC தண்ணீர் தேவைப்படும். 4 TMCயா? 4 TMCனால் எவ்வளோன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியலையா? வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது 40 லட்சம் பேருக்கு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் தினமும் 6 குடம் தண்ணி கொடுக்கலாம். அதான் 4 TMC தண்ணி. இதுக்கான தண்ணியெலாம் இவங்க எங்கேருந்து எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா காவேரி நதியிலிருந்து தான் எடுப்பாங்க. ஏற்கனவே காவேரியில் தண்ணி வரலன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிகிட்ருக்கோம். இந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து இதுமாரி பயன்படுத்தினா அப்புறம் வேளாண்மைக்கு எப்படி பயன்படுத்துறது, அதுக்கப்புறம் கொள்ளிட ஆற்றிலேருந்து குடிநீருக்கு எப்படி எடுத்துக்கிறது, இதெல்லாம் எப்படின்னு ஒன்றும் தெரியல. இந்த அளவுக்கு மணல் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அப்புறம் எதிர்காலத்தில் மணலே இல்லாத போயிடும். அதுவும் இல்லாத மணல்ன்றது அவ்வளோ சீக்கிரமாக உருவாகிடுது. ஒரு அடி மணல் கிரியேட் ஆகணும்னா உருவாகணும்னா 1000 வருடங்களுக்கு மேலே ஆகும். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளில் உருவான மணல் தான் இப்போயே நம்ம எடுத்து வீடாக கட்டிகிட்ருக்கோம். இதுமாரி தேவையில்லாதெல்லாம் நீங்கள் இதுமாரி பண்ணும்போது ரொம்ப பாதிப்புகள் ஏற்படும் தான் நாங்கள் சொல்ல வரோம். இதனால் எவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா? இதில் மட்டுமா பிரச்சனை? இந்த நிலக்கரியை எரித்து கரண்ட் எடுக்கிறோமே, இதுக்கு இதை விட தண்ணி அதிகமாக செலவாகும். ஆனால் அதில் என்ன நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற நம்ம ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ண முடியும். அதேமாரி இங்கே அணுமின் நிலையம் இருக்குது பார்த்தீங்களா, கூடங்களும். அதில் பயன்படுத்துகிற தண்ணியை கூட வந்து ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ இந்த ஹைட்ரோ கார்பன் தோன்ற இந்த தண்ணியை நம்மளால் ரீசைக்கிள் பண்ணுறதுன்றது பண்ணலாம், ரொம்ப காஸ்ட் அதிகமாகும். அதனால் இது வரைக்கும் எந்த நாடும் அதை ரீசைக்கிள் பண்ணதில்லை. மாறாக அதை சேமித்து வைக்கணும். ஒவ்வொன்றத்தையும் காங்கிரீட்ஸ் இதுவில் போட்டு சேமித்து வைக்கணும். எவ்வளோ இடத்துல எவ்வளோ காங்கிரீட்டில் எப்படி சேமித்து வைப்பீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஒரு வேளை கடலில் கலந்தீங்கன்னா அதில் 635 வகையான கெமிக்கல்ஸ் இருக்குது. இதெல்லாம் கடலில் கலந்தால் கடல் உயிரினம் என்ன வருது? இதுமாரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டது தான் இந்த திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம். இந்த நேரத்தில் தான் நம்ம அறிவுபூர்வமாக யோசிக்கணும். நம்ம இளைஞர்கள் கையில் எடுக்க வேண்டியது மாட்டு சாணம் பொருளாதாரம். என்னடா புசுக்குன்னு மாட்டு சாணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அதில் தான் அங்கே விஷயம் இருக்குது. மாடு ஒரு நாளைக்கு சராசரியாக 10 கிலோ சாணம் வரைக்கும் போடும். அதே 22 கிலோ சாணம் வச்சு 1 கிலோ மீத்தேன் நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கணக்கெடுக்கின்படி 95 லட்சம் மாடுகள் இருக்குதா சொல்கிறாங்க. இதை விட அதிகமாக இருக்கலாம். இதன் மூலம் 9 கோடி 50 லட்சம் கிலோ சாணம் ஒரு நாளைக்கு மட்டும் கிடைக்கும். இதை வச்சு நம்ம 43 லட்சம் கிலோ மீத்தேன் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதை ஒரு 15 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு சிலிண்டரில் நம்ம ஃபில் பண்ணோன்னா ஒரு நாளைக்கு 3 லட்சம் சிலிண்டரை நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும். 30 நாளில் 90 லட்சம் சிலிண்டரை நம்ம உற்பத்தி பண்ண முடியும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ரேஷன் அட்டை மொத்த எண்ணிக்கையுமே ஒரு 2 கோடி இல்லை 2.5 கோடி தான் இருக்கும். ஒரு சிலிண்டருன்றது 40 நாளைக்கு வரைக்கும் வரும். அப்போது ஒரு 40 நாளில் நம்மளால் 120 லட்சம் சிலிண்டர், அதாவது 1 கோடியே 20 லட்சம் சிலிண்டர் நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும். சரி, மிச்சம் இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு வழி இருக்குது. காய்கறி இலை தழை இதை வச்சும் நம்மளால் மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அதாவது ஹைட்ரோ கார்பன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த கிராமங்கள்லாம் தினமும் குப்பை வாடுற வண்டி வர மாரி மாட்டு சாணம் ஆள்றதுக்குன்னு தனி வண்டியை வர வைப்போம். இப்படி வண்டி வர வைக்கிறதுனால அதில் ஒரு வேலைவாய்ப்பு உருவாகுது. இவங்க காலையில் சாணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி போவாங்க. அதேமாரி ஒரு வாரம் பொறுத்து அந்த சாணத்திலிருந்து மீத்தேன் எடுத்துகிட்டு மீண்டும் வந்து அந்த வேளாண்மை செய்யக்கூடிய விவசாயிகளுமே திருப்பி
ஒரு மூட்டையாக இவங்கிட்ட வந்து 5 கிலோ 10 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு தினமும் வாங்கி போய் ஒரு 50 கிலோ பையில் வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு முறையோ திருப்பி எத்தனை கொடுத்தா நிலத்துக்கு அதை அவங்க உரமாக போட்டுக்குவாங்க. சரி, இதை சொல்லிட்டு அந்த காய்கறி வச்சு எப்படின்னு கேட்டிங்கன்னா, மாநகராட்சியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடுகள் தான் இருக்குது, அங்கே காய்கறி அது சம்மந்தமான வேஸ்டேஜ் தான் இருக்கும். இதை வச்சு நம்மளால் பயோகேஸ் தயாரிக்க முடியும். இப்போ சென்னையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4500 டன் குப்பை ஒரு நாளைக்கு சேருது. ஒரு டன்னுலேருந்து 2 சிலிண்டர் அளவுக்கு மீத்தேன் எடுக்கலாம். அப்போது 4500 டன் குப்பையை வச்சு 9000 சிலிண்டர் எடுக்கலாம். அந்த அளவுக்கு மீத்தேன் எடுக்கலாம். இது எல்லாமே ஒரு தோராயண கணக்கு தான். ரிசர்ச் பண்ணிங்கன்னா இதை விட இன்னும் அதிகமாகவும் இருக்கலாம். இதுமாரி நம்ம எடுக்கும்போது மொத்தம் இந்தியா முழுக்க 200 மாநகராட்சி இருக்குது. அது இல்லாமல் நகராட்சின்னு சொல்லிட்டு அதுவும் சில இருக்குது, நிறைய இருக்குது. இதில் இருந்து நம்ம கிட்டத்தட்ட நிறைய சிலிண்டர் ஒரு நாளைக்கே நம்மளால் கிட்டத்தட்ட 1 கோடியே 50 லட்சம் வரைக்கும் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த 45% கிட்டத்தட்ட 30% நம்ம இந்தியாவிலே நம்மளாலே உற்பத்தி பண்ணிக்க முடியும். சிலிண்டர் ரேட்டையும் நம்ம இப்போ ஒதுக்கி இல்லாதமாரி 900 ரூபாய் அப்படின்றத ஒரு 500 ரூபாய்க்கு கொடுக்குற அளவுக்கு அதை கொண்டு வந்துடலாம். இது மூலமா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். இதெல்லாம் எப்படி எடுத்து போய் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போது அங்கங்கே இதுமாரி ப்ராசஸ் பண்ணால் பிரச்சனை வரும்னா, இந்தியாவுக்கோ இல்லை தமிழ்நாட்டுக்கு சொந்தமான நிறைய தீவு இருக்குது, அங்கே எடுத்து போய் இதுமாரி பண்ணலாம். அது எல்லாமே சாத்தியம்தான். எப்படி ராமேஸ்வரத்துக்கும் ராமநாதபுரத்துக்கும் நம்ம கடல்லே ரோடு போடலையா, அதேமாதிரி தான் இது மாதிரி கிட்ட இருக்கிற ஒரு தீவில் வச்சு பண்ணும்போது எதனால் வெடி விபத்து அதனால் ஏற்பட்டாலும் அந்த தீவுக்குள்ளே தான் அந்த பாதிப்பு இருக்குமே தவிர வெளியே இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த ஒரு பாதிப்பும் வராது. அப்புறம் இதுமாரி குப்பையை வச்சும் இதுமாரி பயோகேஸ்லாம் ரெடி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, பண்ணுறாங்க, ஸ்வீடனில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் இதுமாரி குப்பையை வச்சு இதுமாரி ரெடி பண்ணுறாங்க. மாட்டு சாணத்திலிருந்து மீத்தேன் எடுக்கலான்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதுவும் இல்லாத பெட்ரோல் தேவைக்கு நம்ம கரும்பிலிருந்து எத்தனால் எடுத்து அதையும் நம்ம பயன்படுத்தலாம். இதுமாரி ஏகப்பட்ட வழியில் இயற்கை சார்ந்து நம்மளால் பல பொருளாதாரம், இதுவும் இந்த குரூட் ஆயில் மற்றும் இந்த நேச்சுரல் கேஸ் இதுக்கு பதிலாக இதோடைய இறக்குமதியை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறத முக்காவாசி குறைக்கலாம். அந்த அளவிற்கான திட்டத்தை செயல்படுத்துகிற அளவுக்கு திட்டம் இருக்குது. ஆனால் அதை முன்னெடுக்கிற ஒரு நல்ல தலைவர்னு சொல்கிறதா இல்லை ஒரு சமுதாயம்தான் தேவைப்படுதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கான முன்னேற்பாடுகள் யாரும் செய்யலை. சரி, உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை நீ சொன்னதெல்லாம் தப்புப்பா தம்பி, உனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய சரியான கணக்கை கமெண்டில் வந்து போடுங்கள்.